Hi friends, நம்ம இன்னைக்கு பண்ண போறது ராகி சிமிலி. நம்ம பாரம்பரிய உணவு இது. ராகி மாவு வச்சு நம்ம பண்ண போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் ராகி மாவு 1 கப், கடலை 1 கப், இடிச்ச வெல்லம் 1 கப், 2 ஸ்பூன் எள்ளு, 2 ஏலக்காய். நம்ம கடலையும் எள்ளையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ராகி மாவு நம்ம அடை எப்படி பண்ணுவோம் அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும் மாவை. ஒரு கடாய் எடுத்துக்கேன். இதில நம்ம எடுத்து வச்சிருக்க கடலையை நல்லா வறுத்துக்கலாம். நம்ம கடலை எல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இத நம்ம ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இப்போ அதே panல நம்ம எடுத்து வச்சிருக்க எள்ளும் ஏலக்காவும் வறுத்துக்கலாம். நம்ம எள்ளு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். நம்ம எடுத்த 1 கப் ராகி மாவு ஒரு பவுல்ல மாத்திட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி. இது நல்லா mix பண்ணிக்கலாம். நல்லா மாவு பிசைஞ்சிட்டேன். ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது. நம்ம அடை தட்டணும் இந்த மாவுல. தோசை பானை சூடு பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்திருக்க மாவை கொஞ்சம் தண்ணி கையில் தொட்டுட்டு இந்த மாவை எடுத்து ஒரு அடை மாதிரி தட்டணும். தண்ணி தொட்டுட்டு நம்ம வீட் செஞ்சோம்னா அந்த அடை நல்லா வந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த அடையை ரெண்டு பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம அடையை திருப்பி போட்டாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நம்ம பண்ண அடையெல்லாம் நல்லா ஆறணும். நல்லா ஆறட்டும். அப்படியே நல்லா உதுத்து விட்டுக்கலாம். நம்ம ராகி அடையெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா அப்படி வரணும். இதை நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் இடிக்க போகிறோம். என்கிட்ட உரல் இல்லை. உரல் ஆக்சுவலி இது எப்படி பண்ணுவாங்கன்னா நல்லா உரலில் இடித்து தான் பண்ணுவாங்க இதுவும் கடலையும். இப்போ நம்மள்கிட்ட உரல் இல்லாத காரணத்தினால நான் மிக்சியில் பண்ணுறேன். நம்ம இப்போ மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருக்க கடலையை 1-2 உரைச்சி எடுத்துக்கலாம். அதோட 2 ஏலக்காவும் போட்டுக்கலாம். நம்ம வேர்க்கடையை நல்லா உடைச்சி எடுத்தாச்சு. நம்ம ராகி அடையெல்லாம் இடிச்சிட்டோம் பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள். இப்போது இதில் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். இடித்து வச்சுருக்க கடலை இதையும் சேர்த்துடலாம். இதுலேயே கொஞ்சம் எள்ளு. நம்ம எடுத்து எல்லா பொருளும் சேர்த்தாச்சு. இதை மிக்சியில் ஒரு 2 நிமிஷம் சுத்த விட்டு எடுத்து 2 நிமிஷம் மிக்சியில் இடித்தோம்னா இந்த மாதிரி நமக்கு நல்லா கிடச்சிரும். இது உரலில் இடித்தா ஒன்று ஒன்றா போட்டு இடித்தோம்னாலும் நல்ல பதத்துக்கு வந்துடும் நமக்கு. இதுதான் கரெக்டான பதம். இங்கே பாருங்கள், பிடிச்சா உருண்டை நல்லா வரணும். இப்போ நம்ம உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம். நம்மளோட ராகி சிமிலி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ராகி கடலை எள்ளு வச்சுருக்கோம். இது நம்மளோட பாரம்பரிய உணவு. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கு நம்ம வெளியில் மிக்சரு போண்டா அது இதுன்னு வாங்கி கொடுக்குறோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு உடம்புக்கும் நல்லது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா சாரிம்மா, செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.